கடிக சூத்திராணி நாமானி, அதுக்கு தொகுப்புக்குத்தான் நாமம் என்று பெயர். எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நாரம் என்று பெயர். அயனன் என்றால் எல்லாவற்றுக்கும் கதியாக இருப்பவன், சேரிடமாக இருப்பவன் என்று பெயர். நம்மை போன்றுள்ள கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத ஆன்ம கோடிகளுக்கு ஒரே கதியாக இருப்பவன் என்று சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் கதியாக இருப்பவன். எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது, அவரிடத்திலே புற்றுநோய்க்கு மருந்து இருக்கிறது என்று சொன்ன உடனே உடனே அங்கு பறந்து செல்கிறோம். கானகத்திலே விடாய்த்து அழைபவன் காணல் நீரை பார்த்தால் கூட அங்கு விழுந்தெடுத்து ஓடுகிறான். அதுபோல கதி இல்லாமல் அழைகின்ற ஒருவர் நாரசப்தத்தினாலே குறிப்பிடப்படுகின்ற நம் போல இருக்கெல்லாம் அவனே கதி என்று சொன்ன உடனே உடனே அவனுடைய கை கால் என்ன செய்யும், கை அவனை வணங்கும், கால் அவனிடத்திலே பரவி செல்லும், வாய் அவனை வாழ்த்தும், கண் அவனை ஆறப்பருகும், செவி அவன் நாமங்கள் கேட்டுக் குளிரும், வாய் அவன் கலத்தது உண்டும். ஆழ்வார் சொன்னது போல உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு, தொழுத்த துளாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொன்ற குணம் என்கிறார். அதுபோல எவனுடைய குணங்களை கேட்ட உடனே, தரித்திரனுக்கு பணம் என்ற பதத்தை கேட்டால் எப்படி ஆசை பிறக்குமோ, விடாய்த்தவனுக்கு நீர் என்று கேட்டால் எப்படி ருச்சி பிறக்குமோ, பசித்து பத்து நாட்கள் உண்டிராத ஒருவனுக்கு இங்கு உணவு கிடைக்கிறது என்று சொன்னால் என்ன ஒரு வேகம் உண்டாகுமோ, அதுபோல் பிறந்து பிறந்து இழைத்து துன்பத்திலே மாறி மாறி உழன்று கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு கேசவன், கிருஷ்ணன், நாராயணன், வாசுதேவன், பரந்தாமன், பக்தவத்சலம் முதலான பதங்களை சொல்லும் பொழுது இங்கு உணவு கிடைத்து விட்டது, எனக்கு உயிர் கிடைத்து விட்டது, உணர்வு கிடைத்து விட்டது, நீர் கிடைத்து விட்டது, இருப்பிடம் கிடைத்து விட்டது, எனக்கு நிழல் கிடைத்து விட்டது, பிடித்துக் கொள்வதற்கு ஒரு பொருள் கிடைத்து விட்டது, ஆழியிலே சுழண்டு கொண்டிருக்கின்ற எனக்கு பற்றிக் கொள்வதற்கு ஒரு அரும் களம் கிடைத்திருக்கிறது, என்னை கரையேற்றுவதற்கு ஒரு ஓடம் வந்திருக்கிறது என்கிற வேகம் வரும். இப்படி வேகங்களை உண்டாக்கக்கூடிய சொற்களுக்குத்தான் நாமங்கள் என்று பெயர். அந்த நாமங்களை எல்லாம் சொல்லி நாம் இந்த திருமண்ணை போடுவதால் இதற்கு திருநாமம் இட்டு என்று பெரியாழ்வார் சொல்கிறார். இதற்கு நாமம் என்று பெயர் வந்தது. பகவானுடைய பெயர்களை சொல்லி கேசவ நாராயண முதலான பனிரெண்டு நாமங்களை சொல்லி போடுவதனாலே இதற்கு பன்னிரு நாமம் என்று நாம வியபதேசத்தினாலே இதற்கு நாமம் என்ற பெயர் வந்தது. இந்த நாமங்களில மூன்று விதமான உறவை சொன்னேன். மாவட்ட ஆட்சியர் என்று சொல்லலாம், அந்த ஆட்சியர் கோவிந்தன் என்று சொல்லலாம், அவர் என் அத்தான் என்று சொல்லலாம், அவர் இவர் வந்தார் போனார் என்றும் சொல்லலாம். அதுபோல வேதங்கள் மாவட்ட ஆட்சியர் என்பது போலே சர்வேஸ்வரன், சர்வலோக கர்த்தா, சர்வசிரஷ்டன், மகேஸ்வரன், பரமேஸ்வரன், சர்வ நியந்தா, சர்வாந்தரியாமி, இது போன்ற அவனுடைய தொழிலை பற்றியுள்ள பெயர்களை சொன்னார். அவனுடைய அடையாளங்களை பற்றியுள்ள பெயர்களாய், புற அடையாளங்களை பற்றியுள்ள பெயர்களாய், செந்தாமரை கண்ணன், நீலமேக சியாமல வண்ணன், சதுர்புஜன், இது போன்றுள்ள சரீரத்தை பற்றியுள்ள நாமதேயங்கள். அவருடைய புற இலக்கணங்களை பற்றியுள்ள நாமதேயங்கள் சங்கோடு சக்கரம் ஏந்துகின்ற தடக்கையன், கதாதரன், பத்மத்தை கையில் வைத்திருப்பவன், பத்மநாபமாகிற உந்தி தாமரையை பெற்றிருப்பவன், ஸ்ரீவத்சம் எனும் மருவை உடையவன், கௌஸ்துபத்தை சூடியவன், திருமகளை அகலத்தில் உடையவன், இதெல்லாம் புற இலக்கணங்கள். உறவை கொண்டு சொல்வது கருடன் மீது வந்திருக்கின்ற கருடாருடன், சேஷத்திலே படித்திருக்கின்ற சேஷராயி, இதெல்லாம் புற உறவை சொல்லி வருவது. நம்முடைய உறவை சொல்லி வருவது எம்பெறான், எந்தை, என்னுடைய சுற்றம், எனக்கு அரசு, என்னுடைய வாழ்நாள், நம்முடைய உறவை சொல்லி வருவது. வேதங்களிலே சஹ, தத், பிரம்ம முதலான பதங்களாலே அவர் வந்தார், இவர் போனார் என்று சொல்கிறது. எப்படி ஒரு கணவனை மனைவி அவர் வந்திருக்கிறார், இவர் போயிருக்கிறார் என்று சொன்னால், அவர் என்பது, அவர் என்பது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை குறித்து, ஆட்சித்தலைவர் என்பது அவருடைய பெயரை குறிக்குமோ, அதுபோல வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற சத், அசத், பிரம்ம, கல்ப, தத்துவ, ஜோதி, அக்ஷர, புருஷ, அவ்யக்த, மிருத்யு, வியக்த, தமஸ், அந்தர்யாமி, சர்வேஸ்வரன், லோகேஸ்வரன், சர்வ காரணேஸ்வரன், காரணகாரம், பூதம், பிரதமம், நிகிலம், அகிலம் முதலான எல்லா பதங்களும் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன முதலான பதங்களிலே போய் அன்வைத்து எல்லா சப்தங்களும் சேர்ந்து வேற யாருக்கும் சொல்ல முடியாத நாராயண சப்தத்திலே லயித்து நிற்கின்றன. ஆக அவர் என்பது ஆட்சித்தலைவரையும், ஆட்சித்தலைவர் என்ற வியக்தியினுடைய பெயராக இருக்கின்ற கோவிந்தனையும் சொல்வது போல, தத் சத் அக்ஷர முதலான பதங்கள் எல்லாம் கேசவாதி நாமங்களிலேயும், கேசவாதி நாமங்கள் எல்லாம் லோகேஸ்வராதி நாமங்களை குறித்து, இறுதியில பிறருக்கென்று உரிமை காட்ட முடியாதபடி இருக்கின்ற நாராயணனுடைய திவ்ய நாமத்திலே முடிவு பெறுகின்றன. ஆயிரக்கணக்கான நாமங்களும் அங்கு போய் முடிவு பெறுகின்றன. அந்த நாமங்களில் சிலவற்றை தன்னுடைய ஜீவன்களுக்குள்ளே இட்டு இருக்கிறார். எப்படி தாத்தாவினுடைய பெயரை பெயரனுக்கு இடுவது போல, தன்னுடைய பெயராக இருக்கின்ற இந்திரனை இதி பரமேஸ்வரிய என்கிற தாத்து, இது என்றால் மேலான செல்வத்தை உடையவன், இதி என்று பெயர், இந்திரஹ என்று சொன்னால் பரம ஐஸ்வர்ய சம்பன்னக என்று பொருள். இதே பகவானுடைய இந்திர சப்தத்தை தேவர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பவனை, என்னுடைய இந்திர பெயரை நீ வைத்துக்கொள், இந்திரன் என்ற பெயரை நீ வைத்துக்கொள்.
சாரி சந்திரன் என்று சொன்னால் சந்தாரம் திராவய தீதி சந்திரா, குளிர்விக்க செய்வதனாலே அவளுக்கு சந்திரன் என்று பெயர். சரி, நான் குளிர்விக்க செய்கிறேன், நீயும் உனக்கு தெரிந்த அளவு குளிர்விக்க செய்கிறாய் ஒரு அண்டத்தை, இந்த பெயரை நீ வைத்துக் கொள். ஷோம் பிராணி பிரசவே, பிராணிகளை எல்லாம் உற்பத்தி செய்கின்ற சோலார் எனர்ஜி என்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய ஆதித்ய சக்தி உடையவன் ஆதித்யனாகிற சூரியன், அந்த சக்தி உடையவனாகிறாள், எல்லாவற்றையும் நான் உருவாக்குகிறேன், நீ ஒரு கோளில உயிர்வளை உருவாக்குகிறாய், நீ வைத்துக் கொள். ருத்ரஹா ருத் சம்சார துக்கம் திராவயதீத்து ருத்ரஹா ரோதிதீத்து ருத்ரஹா, அடியார்களை கண்டவுடனே மெழுகு போல் உருகுவதனால எம்பெருமானுக்கு ருத்ரன் என்று பெயர், அழுது கொண்டே பிறந்ததனாலே சிவனுக்கு ருத்ரன் என்று பெயர், இந்த பெயரை நீ வைத்துக் கொள். பிரம்ம என்றால் வேதம், வேதமயமா இருக்கின்ற எம்பெருமான், வேதங்களை முதல் முதல் ஓதிய மாணாக்கனாகினாலே நான் முகனே இந்த பெயரை நீ வைத்துக் கொள் என்று தன்னுடைய பெயராக இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பெயர்களை தன்னால் படைக்கப்பட்டிருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல அவரை குறிக்கிறது, எந்த இடத்துல இவரை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராமச்சந்திரன் என்பவர் எம்பெருமான், அவர் ராமாவதாரத்தை செய்தார், அதே பெயரை பல பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ராமச்சந்திரர், ஆஞ்சநேயன், கிஷ்கிந்தா காண்டம் முதலானவற்றை சொல்லும் பொழுது புராண புருஷனாகிற ராமனை குறிப்பதாகவும், நாம் எபதேசத்தில் ராமச்சந்திரன் முதலான பதங்களை சொன்னால் நம்மை சார்ந்த உறவினர்களையோ நம் காலத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை குறிப்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர் பேர் இவருக்கு வைத்திருக்கிறார்கள். அதுபோல இந்திரனை வஜ்ராயுதத்தை உடையவன், அமராவதியை உடையவன், இந்திராணிக்கு மணாளனாய் இருக்கக்கூடியவன், தேவர்களின் தலைவன் என்று சொன்னால் அது இந்த இந்திரன். அப்படி சொல்லாமல் அதே இலக்கணங்களே இந்திரனை எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக சொன்ன மாதிரி எல்லா உலகங்களுக்கும் நாதனாக உலகத்துக்கே தோற்றுவாயாக, இந்திரா விஷ்ணு தும்பிதா சம்பர சரபபுரோ நபதிம் சதிஷ்டம் சதம் வர்ச்சிதம் சகசிரம் சதாகம் ஹதோ பிரத்யசுரஸ் வீரான் என்று வேதம். இதுல இருக்கின்ற இந்த சப்தமானது பகவத் சம்பந்தத்தை குறிப்பது, இந்திர பிராணாதிகரணம் என்று உண்டு பிரம்மசூத்திரத்தில், அதுல கூட இந்திரனுடைய சப்தத்தை அதுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறிப்பது என்று வைத்திருக்கிறார்கள். அதே போல பெருமாளுக்குத்தான் ருத்ரன் என்று பெயர், சிவனுக்கும் ருத்ரன் என்று பெயர். எந்த இடத்துல அந்த ருத்ரனை சொல்கிறது, எந்த இடத்துல இந்த ருத்ரனை சொல்கிறது என்று தெரியும். சைந்தவம் ஆலய என்பார்கள், சைந்தவம் என்று சொன்னால் சிந்து என்றால் கடல், கடலிலிருந்து வந்த ஒரு பொருளுக்கு சைந்தவம் என்று பெயர். ஒரு அரசன் உண்டு கொண்டிருக்கும் பொழுது சைந்தவம் ஆலய என்று சொன்னால் கடலிலே பிறந்த உப்பை கொண்டு வா என்று பொருள். இதே ஒரு சேனாதிபதி இடத்திலே சைந்தவம் ஆலய என்று சொன்னால் கடலிலிருந்து பிறந்த குதிரையை கொண்டு வா, சேனைக்கு செல்ல வேண்டும், போருக்கு செல்ல வேண்டும் என்று பொருள். அதுபோல ஒரு மனிதன் வேள்விகளை செய்யும் பொழுது இந்திரன் ருத்ரன் யமன் என்று சொன்னால் அந்தந்த தேவதைகளை குறிப்பதாக பொருள். ஆனால் வேதங்களை சொல்லும் பொழுது, வேள்விகளில் தனிப்பட்ட ஆகுதி இல்லாமல் வேதங்களை ஒவ்வொரு எழுத்தும் பரமாத்மாவோட சுரூபமாக சொல்லும் பொழுது அங்குள்ள இந்திரன் ருத்ரன் வருணன் முதலான பதங்களை எல்லாம் சாட்சாத் பரமாத்மாவை குறிப்பதாக இருக்கின்றன. சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. ஆக இப்படி ஆயிரக்கணக்கான நாமாக்கள், சகஸ்ர சப்தோ அத்ர அனந்த வாச்சகா, ஆயிரம் என்றால் எண்ணில் அடங்காது என்று பொருள். ஏன் ஆயிரம் என்று வைத்தார்கள்? லட்சாதிஷு அசக்தித்வாத்து சதாதிஷு அத்தியல்பத்வாத்து சகஸ்ரைத்த விதியத்தே. நூறு பேர்களை வைத்து விட்டால் மிகவும் சுருக்கம், தெரிந்து கொள்ள முடியாது. லட்சம் பேர்களை வைத்து விட்டால் புரிந்து கொள்ள முடியாது, மிகப்பெரிது. ஆக ஆயிரம் நாமங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சாஸ்திர சித்தம். அதுபோல ஸ்ரீ என்றால் திரு, எல்லோருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்தியாவினுடைய அடையாளமாக அந்த நான்கு சிங்கங்களோடு கூடிய முத்திரை அமைவது போல எம்பெருமானுடைய அடையாளம் என்னவென்றால் பிரம்மத்தினுடைய அடையாளத்தை ரிக்வேதத்துடைய கௌஷீதக்கு உபநிஷத் சொல்கிறது. பிரம்மத்தினுடைய பெயரே கிடையாது, அதுல சொல்கிறது ஸ்ரீரூபவர்ஹணம் தஸ்மின் பிரம்ம ஆசதே என்று வேதம். ஒரு பெரிய படுக்கை இருக்கிறது, அதில் பிரம்மம் படுத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டது. இது எந்த பிரம்மம் என்று சொல்லவில்லை, அதற்கு அடையாளம் பாருங்கள், ஸ்ரீரூபவர்ஹணம், அந்த காலுக்கு தலையணையாய் திருமகள் அமர்ந்திருக்கிறாள். பல இலக்கணங்களிலே தலையா இலக்கணம் திருமகள் கணவனாய் இருக்கை. ஸ்ரீயப்பதிஹி உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன். அந்த உயர்நலம் என்பது என்ன? யாருக்குமே இல்லாத கல்யாண குணம். அந்த விலட்சண குணம் என்னென்ன? சர்வசாதாரண ஸ்வேதர அசாதாரண குணங்கள் என்று கடவுளுக்கு இரண்டு உண்டு. தன்னிடத்திலே இருக்கின்ற குணங்கள், வேறு யாரிடத்திலும் துணி கூட எது இல்லையோ அப்படிப்பட்ட குணத்துக்கு அசாதாரண குணம் என்று பெயர். அதுபோல பகவானுடைய உயர்ந்த குணங்களில மிக உயர்ந்த குணம் திருமகள் நாதன், தாயாருக்கு நாதனாக இருப்பவன் என்பதுதான் மிகச்சிறந்தது. ஆக ஸ்ரீ விஷ்ணு என்பதனாலே திருமகளை கொண்டுள்ள கங்கும் நிறைந்த நாராயண வாசுதேவ பதங்களாலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷ்ணுவினுடைய அனந்த நாமங்களிலே ஆயிரம் முக்கியமான நாமங்களை சொல்லுபவர்களுடைய உள்ளமும் உணர்வும் உருகி முழுமையாக தெரிந்து அவன் திருவடியிலே விழச் செய்ய வேண்டும். கல் தடுக்கினார் விழுவது போலே, புல் தடுக்கினார் நோஞ்சானம் விழுவது போலே,
பசித்தவன் மயங்கி விழுவது போல, விடாய்த்தவன் நீர்முன் விழுவது போல, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் உடனே விழச் செய்கின்ற அந்த ஒலிக்கெழுக்குத்தான் நாமங்கள் என்று பெயர். அதை தொழில் துதிக்கிறவரை காப்பாற்ற இதற்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். இதை அனைவரும் உணர்ந்து எல்லா இடங்களிலும் சொல்லி எம்பெருமானுடைய